ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்றதுக்கு கொதிக்கிற தண்ணில 1 கப் பாஸ்தா சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க பாஸ்தாலாம் நல்லா வெந்த உடனே இத வடிகட்டிட்டு சில்லி தண்ணில அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் வெண்ணெய் அது உருகின உடனே 1/2 கப் கேரட் 1/2 கப் பீன்ஸ் 1/2 கப் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது லேசா வதங்கின உடனே இது எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ அதே பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் நல்லா உருகின உடனே இதுல 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதல 1 கப் பால் சேர்த்து கட்டில அத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது திக்கான உடனே இதல 1 டீஸ்பூன் பெப்பர் 1 டீஸ்பூன் chili flakes தேவையான அளவு உப்பு சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதல நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸும் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த பாஸ்தால ஒயிட் சாஸ் நல்லா கோட் ஆற மாதிரி mix பண்ணிக்கோங்க நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க Thank you.